வணக்கம் தமிழக மக்களுக்கு இன்று ஜூலை பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு மணி முக்கிய செய்திகளை டுடே ஹெட்லைனை வாங்க இப்போ படித்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி முக்கிய செய்திகள் மற்றும் ரேஷன் அட்டை சலுகைகளை உடனே கூட நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஸ்ரீநியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி நடைபெற உள்ள நீட் தேர்வுக்கான ஆன்லைன் விண்ணப்பம் தொடங்கியது தமிழகத்தில் இருபத்தி எட்டு கோடி மரக்கன்றுகள் நடப்படும் என வனத்துறை அமைச்சர் அறிவிப்பு நீட் தேர்வு தாக்கம் குறித்து ஆராய அமைக்கப்பட்ட குழு நாளை தமிழக முதல்வரிடம் அறிக்கை தாக்கல் செய்யப்பட உள்ளது அருப்புக்கோட்டை அருகே ஆத்திப்பட்டியில் வீதிகளுக்கு அழகிய தமிழ் பெயர் பலகைகள் வைத்ததுடன் கூகுள் மேப்பிலும் ஏற்றி புதுமை படைத்த ஊராட்சி மன்ற தலைவரை மக்கள் பாராட்டி வருகின்றனர் சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இன்று ஜூலை பதிமூணாம் தேதி பிற்பகல் பரவலாக மழை பெய்தது நீட் தேர்வு பாதிப்பு குறித்து ஆய்வு செய்த தமிழக அரசு குழு அமைத்தது செல்லும் என சென்னை உயர்நீதிமன்றம் செவ்வாய்க்கிழமை அறிவித்தது மோட்டார் வாகன ஆய்வாளர் இரண்டாம் நிலை பதவிக்கான நேர்முகத் தேர்வு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்படுவதாக டிஎன்பிஎஸ்சி அறிவித்துள்ளது மன்னார்குடி கோட்டூரில் எங்கே எனது தடுப்பூசி எனக் கேட்டு இளைஞர் பெருமன்றத்தினர் ஆர்ப்பாட்டம் தமிழகத்தில் பேருந்து கட்டணம் உயர்த்தப்பட மாட்டாது என போக்குவரத்து துறை அமைச்சர் ராஜகணப்பன் செவ்வாய்க்கிழமை தெரிவித்துள்ளார் மேக்கே தாட்டு அணை கட்டும் கர்நாடக அரசை கண்டித்து அம்மாநில முதல்வர் எடியூரப்பாவின் உருவ பொம்மையை எரித்து காவேரி மீட்புக் குழுவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுவையில் ஜூலை பதினாறு முதல் கரோனா விதிகளை பின்பற்றி பள்ளி கல்லூரிகள் தொடங்கும் கல்வி அமைச்சர் ஏ நமச்சிவாயன் காஞ்சிபுரத்தில் தமிழ் பேராசிரியரை கொலை செய்ததாக உடற்கல்வி ஆசிரியர் ஒருவரை காவல்துறையினர் செவ்வாய்க்கிழமை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்று இரவு எட்டு மணி முக்கிய செய்திகளை டுடே ஹெட்லைனா படித்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்